நம்ம இன்னைக்கு பண்ண போற இந்த ட்ரெயின் ஜர்னி ஒரு நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் கொண்ட ஒரு ட்ரெயின் ஜர்னிங்க. ஏன்னா நம்ம இன்னைக்கு போறது இந்தியாவோட லாஸ்ட் பாயிண்ட், லாஸ்ட் வில்லேஜான முனாபாவ். நம்ம இன்னைக்கு பண்ண போறது ஒரு ட்ரெயின் ஜர்னினாலும் பார்க்க போறது இந்தியாவோட மூணு இம்பார்ட்டன்ட் ட்ரெயின்ஸை பத்தி. இந்தியான்னு சொல்லாம இந்தியா பாகிஸ்தானோட ரிலேஷன்ஷிப்பை காட்டுற மூணு ட்ரெயின்ஸை பற்றி. எனக்கு செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குது இந்த லாஸ்ட் பாயிண்ட், லாஸ்ட் வில்லேஜுக்கு போகிறதுக்கு, பாகிஸ்தான் பார்டர் பார்க்கறதுக்கு. ஸோ ஏன் கூட நீங்களும் டிஜிட்டலாக இந்த ஜேர்னியில் வாங்க, கூட்டிகிட்டு போகிறேன் இந்தியா பாகிஸ்தானோட உறவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, நம்ம ஃப்ரெண்டோட நாட்டுக்கு பக்கத்தில் வரைக்கும் போகிறதுக்கு. ஏன்னா இந்த முனாபாவ் ஸ்டேஷன்லேருந்து பாகிஸ்தான் ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தாங்க. நம்மளால் எவ்வளோ மேக்ஸிமம் போக முடியுமோ போவோம், பார்க்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸை. இப்போ நம்ம இருக்கிறது பார்மேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருங்க. இது ராஜஸ்தானில் இருக்குது, இந்தியாவோட கடைசி பெரிய சிட்டி அப்படின்னு சொல்லலாம். இப்போது இங்கேருந்து காலையில் 7:30 மணிக்கு பார்மேர் முனாபாவ் பேசஞ்சர் வந்து கிளம்புங்க. அது செகண்ட் பிளாட்ஃபார்மில் இருக்குது, ஒன்று நம்மளுக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே போயிட்டு வெளியில் லைட்டாக சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு வந்துடலாம். பட் நான் இந்த ஊரே இவ்வளோ பெருசாக இருக்கும்னு எக்ஸ்பெக்டே பண்ணலங்க. இதுதான் பார்மேர். நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு என்ன ஒரு 200 மீட்டர்ஸ் வந்தாலே ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குங்க. ஏ கிளாஸ் ஹோட்டல், ஏசி ஹோட்டல்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ராஜஸ்தான் ட்ரிப்லாம் வந்தீங்கன்னா இந்த ஜோத்பூர் இங்கே மட்டுமே போயிட்டு போயிடாமல் இந்த மாதிரி இன்டீரியர் பார்ட்ஸுக்கெலாம் வாங்க, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு வைப் கிடைக்குது. இந்தியாவோட கடைசி சிட்டி காலையில் 6:30 நல்லா பரபரப்பாக ஆரம்பிச்சிட்ருக்குங்க. அப்படியே நம்மளோட இந்த ஸ்பெஷல் ஜேர்னியில் இந்த ஸ்பெஷல் லோக்கோமோட்டிவ் தாங்க புல் பண்ண போது. WDM-3A தாங்க நம்மளோட லோக்கோவாக இருக்க போது இன்னைக்கு. இது ரொம்ப சின்ன ட்ரெயின் தான், ஒரு 7-8 பெட்டி தான் மொத்தமாகவே இருக்கும். இது பேசஞ்சர் ட்ரெயின் தாங்க. நம்ம போகிற இந்த வண்டி வந்து முனாபாவ் டு பார்மேர் பேசஞ்சருங்க. 04881 இதோட நம்பர். மொத்தம் ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 119 கிலோமீட்டர். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 10 நிமிஷத்தில் நம்ம இதை கவர் பண்ணுறோங்க. இங்கேருந்து கரெக்டாக 7:30 எடுத்து அங்கே 9:40 போய் ரீச் ஆகும். திரும்ப அடுத்த 50 நிமிஷத்தில் இந்த வண்டி அங்கேருந்து கிளம்பி ரிட்டர்ன் வந்துடுது. அதுதான் நான் பார்க்கணும், முனாபாவ் சுற்றி பார்க்கணும்னா இந்த ட்ரெயினில் நம்ம ரிட்டர்ன் வர முடியாது. அப்புறம் வரத்துக்கு ட்ரெயினும் கிடையாது, வேறு ஏதாவது ஆப்ஷன் தான் யோசிக்கணும். அதை நம்ம அங்கே போய் தான் யோசிக்கணும். ஒரு அழகான எமர்ஜென்சி எக்ஸிட் எடுத்து நம்ம செட்டில் ஆயாச்சுங்க. இப்போ நம்ம அந்த மூணு இம்பார்ட்டன்ட் ட்ரெயின்ஸ் பற்றி பார்த்துடலாம், நேஷனல் இம்பார்ட்டன்ட் ட்ரெயின் பற்றி. அதில் ஒன்று இது தாங்க, இது வந்து நம்மளோட பாகிஸ்தான் பார்டருக்கு போகிற பேசஞ்சர் ட்ரெயின். இவ்வளோ கிட்ட ஒரு பாகிஸ்தானுக்கு போகிறதுக்கு வேறு ஏதாவது ட்ரெயின் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் அடுத்த ரெண்டு ட்ரெயின் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன்று வந்து சம்ஜோதா எக்ஸ்பிரஸ், ஒன்று வந்து தார் எக்ஸ்பிரஸ். இந்த சம்ஜோதா எக்ஸ்பிரஸ்ன்றது டெல்லியிலேருந்து லாகூர், அதாவது பாகிஸ்தானில் இருக்க லாகூருக்கு போகிற வண்டிங்க. அது என்ன ரூட்டில் அப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா வாகா பார்டர் வழியாக போகும். 100 ட்ரெயின் தான் நம்ம போகிற இதே ரூட்டில் போகிற தார் எக்ஸ்பிரஸுங்க. பகத்கி கோட்டி, ஜோத்பூரில் பக்க ஸ்டேஷன் காட்டினோம்ல, அந்த பகத்கி கோத்திலேருந்து இங்கே கராச்சி வரைக்கும் போகிற அந்த ட்ரெயின் தாங்க தார் எக்ஸ்பிரஸ். நம்ம இப்போ போகிறது அதே தார் எக்ஸ்பிரஸ் ரூட்டில் தான். இப்போ இந்த முனாபாவ் ஸ்டேஷன் அப்படின்னு சொன்னால அங்கே தான் வந்து அந்த பார்டர் செக்கிங், அதுக்கப்புறம் வந்து அந்த இமிக்ரேஷன் ப்ராசஸ்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கேட்ஸ் ஓப்பன் பண்ணாங்கன்னா நம்ம பாகிஸ்தானுக்குள்ளே என்ட்ரு ஆக வேண்டிதான். இந்த ரெண்டு ட்ரெயினுமே வந்து கொரோனாக்கு முன்னாடி ஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட்டாக 2019 இந்த ரெண்டு ட்ரெயினுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ரெண்டு ட்ரெயினுமே ஓடலை. பட் அந்த ட்ரெயின் திரும்ப ஓடிச்சுன்னா அதோட நேஷனல் இம்பார்ட்டன்ஸே வேறு லெவலாக இருக்குங்க. ஹோப் பண்ணுவோம் திரும்ப அந்த ரெண்டு ட்ரெயினும் வந்து ரெசியூம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ரெண்டு கண்ட்ரியோட ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டுறது அந்த ரெண்டு ட்ரெயின்ஸ் தாங்க. இதில் டிக்கெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 ரூபா தாங்க டிக்கெட்டு. இந்த பார்மேர் ரயில்வே ஸ்டேஷன் நம்மளுக்கு நார்த் வெஸ்டர்ன் ஜோனில் இருக்குங்க. இப்போ நம்ம பண்ண போகிற இந்த ட்ரெயின் ஜேர்னி வந்து அப்படியே தார் டெசர்ட் உள்ளேயே போய் பண்ண போகிறோங்க. அதனால் இது வந்து 100 டெசர்ட் ஜேர்னி தான் நமக்கு. நல்லா அப்படியே புழுதி பறக்க பறக்க போகுது இந்த ட்ரெயின். ஒரு விஷயம் நீங்கள் நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க மக்களே, நேற்று இந்த இடத்துல தான் எவ்வளோ குப்பையாக எவ்வளோ மண்ணாக இருந்தது. பட் இப்போ அந்த மண் இல்லை போல் இருக்குது, எல்லாத்தையும் இங்கே க்ளீன் பண்ணியிருக்காங்க இப்போது இந்த ஷெட்டில். பார்க்கலாம் இந்த ஒரு ஜேர்னியில் அவ்வளோ மண் உள்ள வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நேற்று இந்த இடத்துலலாம் அவ்வளோ மண் இருந்துச்சுங்க, தெரியல என்ன மேஜிக் பண்ணிருக்காங்க இந்தியன் ரயில்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சீரியஸ்லி இந்த எமர்ஜென்சி எக்ஸிட் மாதிரி ஒரு
கண்ணெல்லாம் மண்ணுபடுதுங்க. சீரியஸ்லி, இந்த எமர்ஜென்சி எக்ஸிட் மாதிரி ஒரு பெஸ்டான ஒரு வியூ இருக்கிற ஒரு சீட்டே கிடையாதுங்க. அப்படியே வந்து தலையை வெளில விட்டுக்கிட்டு, யாரோ செயின் புல் பண்ணியிருக்காங்களா, யாரோ செயின் புல் பண்ணியிருக்காங்க போல மக்களே. அப்படியே வண்டி நட்ட நடுவில் சிக்னல் கிக்னல் எதுவுமே இல்லாமல் நிற்கிது. பின்னாடி இருக்க அந்த ரெண்டாவது கோச்சிலே உனக்கு வந்து செயின் புல் பண்ணியிருக்காங்க. இந்த ரூட் வந்து பயங்கர ஆர்மி ஸ்பெசிஃபிக் ரூட்டுங்க, அதனால இந்த வண்டியில் ஆர்மி பீப்புள் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவாங்க. சேஃப்டி ரொம்ப முக்கியம் இந்த ட்ரெயின் ரூட்டுக்கு. ஏன்னா சம்ஜோதா தார் எக்ஸ்பிரஸ்லலாம் எவ்வளோ பாம்ப் பிளாஸ்ட் நடந்திருக்கு தெரியுமா? தாரில் நடந்திருக்கான்னு எனக்கு தெரியல, பட் சம்ஜோதாவில் ஏகப்பட்ட பாம்ப் பிளாஸ்ட் நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஹை செக்யூரிட்டி கொண்ட ஒரு ட்ரெயின் ஜேர்னிஸுங்க. இதெல்லாம் வந்து அப்படி தான் இருக்கும். பாகிஸ்தான், நமக்கு என்னங்க தெரியும் பாகிஸ்தான் பற்றி? நான் சீரியஸாக சொல்கிறேன், நமக்கு தெரிஞ்சது பாகிஸ்தானோட ஒரு 10% கூட கிடையாதுன்னு. பாகிஸ்தான் எவ்வளோ அழகு தெரியுமாங்க? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் அந்த டெரரிசம், பாம்ப்ஸ், கன் சவுண்ட், அவ்வளோதான். நான் சில இன்டர்நேஷ்னல் வ்ளாகர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க பாகிஸ்தான் பற்றியும் பாகிஸ்தான் மக்கள் பற்றியும் பாகிஸ்தானோட அந்த நேச்சுரல் அழகு பற்றியும் வீடியோஸ் போடுவாங்க பாருங்கள். நம்ம காஷ்மீரியே தூக்கி சாப்பிட்ருவோங்க, அவ்வளோ அழகுங்க பாகிஸ்தான். என்னோட ட்ரீம் யூஎஸ்ஓ கனடாவோ கிடையாதுங்க, இந்த பாகிஸ்தான் விசிட் பண்ணணும் தான். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியன்ஸ் வந்து கொஞ்சம் துரதிர்ஷ்டசாலிங்க. பாகிஸ்தான் போகிறதுக்கு இந்தியன்ஸுக்கு வீசா கிடையாதுங்க. நீங்கள் சொல்லலாம், ஏன் ப்ரோ அந்த கர்த்தார்பூர் வழியாக போயிட்டு வரலாமே அப்படின்னு. அந்த 2 கிலோமீட்டரில் என்னங்க இருக்குது, அதுவும் இந்தியா தாங்க. நம்மளோட அழகே இன்டீரியர் பாகிஸ்தான் தான். பார்ப்போம், நம்ம ட்ரீம் என்றைக்காவது அச்சீவ் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஜெய்ஹிந்த். இதுதாங்க மக்களே நான் சொன்ன புழுதி புயல். எல்லா பக்கமும் மண்ணு எப்படி தூக்கி விசிறி அடியுது பாருங்க. நீங்கள் காலையில் ட்ரெயினை எவ்வளோ சுத்தமாக எடுத்துன்னு வந்தாலும் இங்கே ஒரு ஜர்னி போயிட்டு வந்துச்சுன்னா இந்த பாலைவனத்துக்குள்ளே திரும்ப ஃபுல்லாக மண்ணாக தான் ஆகிடும். பா, செம்மையாக இருக்குது, சத்தியமாக எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ இந்த ட்ரெயினோட ஃபர்ஸ்ட் ஹால்ட்டுக்கு வந்தாச்சுங்க, ஜசாய் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இருக்க பிளாட்ஃபார்ம்லாம் பாருங்கள், அப்படியே தரையோட தரையாக தான் இருக்குது. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரிலாம் இல்லை, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப 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 சின்ன ஸ்டேஷனுங்க. ஒரு நாளைக்கே இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் போகிறதுக்கு, நம்மளால் பாருங்கள் ஏறத்துக்குள்ளே ஆன் அடிச்சிட்டாரு, ஒரு ட்ரெயின் போகிறதுக்கு ஒரு ட்ரெயின் வரத்துக்கு மட்டும்தான் இருக்குது டோட்டலாகவே. ஸோ பார்ப்போம் இங்கே நம்ம ஜேர்னி எப்படி போகுதுன்னு. மொத்தமாக என் ட்ரெயினுக்கு 6 ஹால்ட்டு தாங்க. 1892 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஹைதராபாத் டு ஜோத்பூர் லைன் வந்து போட்டாங்கங்க. என்னது ஹைதராபாத் ஜோத்பூர் லைனா, சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. எதுக்குப்பா அது இங்கே சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நினைக்கிற ஹைதராபாத் இல்லைங்க, இது பாகிஸ்தானில் இருக்கிற ஹைதராபாத். நம்ம ஊரில் இருக்க அதே மாதிரியே பாகிஸ்தானில் ரொம்ப பக்கத்துலேயே நம்மளுக்கு ஹைதராபாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குங்க. பிரிட்டிஷ் வந்து அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான் அப்போலாம் ஒன்றா தானே இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து ஹைதராபாத்லேருந்து ஜோத்பூருக்கு வந்து ரயில்வே லைன் போட்டாங்க. பட் அது வந்து கிட்டத்தட்ட 41 வருஷம் வந்து பூட்டி வச்சிட்டாங்க ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸு, இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிஞ்ச அப்புறம். அதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட்டும் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டும் ஒரு சின்ன உடன்பாடுக்கு வந்து 2006 வந்து அந்த லைனை ரெஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் வந்தது தான் இந்த தார் எக்ஸ்பிரஸுங்க. அதுக்கு முன்னாடி இருந்தது ஒரே ஒரு வண்டி தான், அது வந்து சம்ஜோதா எக்ஸ்பிரஸ். சம்ஜோதா எக்ஸ்பிரஸ் வந்து 1976 விட்டுட்டாங்க. சிம்லா அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட்டும் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டும் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்து இந்த சம்ஜோதா எக்ஸ்பிரஸை விட்டாங்கங்க. இந்த சம்ஜோதா எக்ஸ்பிரஸ் ரொம்ப வருஷமாக ஓடிந்தது. பட் கொரோனாக்கு முன்னாடியும் நம்ம இந்தியா பாகிஸ்தான் உறவுக்குள்ளே விரிசல் வந்ததுனாலையும் 2019 அப்புறம் இந்த ரெண்டு வண்டியுமே விடலைங்க. நம்ம எல்லாம் இப்போ ப்ரே பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ட்ரெயின் திரும்ப ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு. ஏன்னா இந்த ட்ரெயின் ஸ்டார்ட் ஆச்சுனாலே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உறவு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சீரியஸ்லி மக்களே, நான் இவ்வளோ மண்ணை எக்ஸ்பெக்டே பண்ணல. திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே புழுதி புயல் உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சிங்க. எவ்வளோ மண்ணாயிடுச்சு மொத்த ஏரியாவும். சார், கேமரா கேமரா நானுன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் சரி மண்ணுங்க. இப்போ தெரிஞ்சுங்க மக்களே, நேற்று வண்டியாக அவ்வளோ மண்ணாக இருந்துன்னு சொல்லிட்டு பறக்குதுங்க அப்படியே புழுதி புயல் மாதிரி. ஒரு செகண்டில் பாருங்களேன் எவ்வளோ மண் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு உள்ள. ஷிட்மேன், சத்தியமான இவ்வளோ மண்ணு உள்ளே வரும் எதிர்பார்க்கலங்க. தரமான எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் தார் டெசர்ட்டில் சஃபாரி போகிறீங்களோ இல்லையோ, இந்த ட்ரெயினில் ஒரு தடவை வந்து பாருங்க, தர்ற மாதிரி இருக்கு ஜேர்னி. இந்த வண்டி ஒரு பார்டர் ட்ரெயின்னால நம்ம வந்து ஆர்மி ஆஃபீஸர்ஸ்க்கு நிறைய யூஸ் பண்ணிக்கிறாங்க. இங்கே ஒரு ஸ்டேஷன் கூட கிடையாது, இந்த இடத்துல அப்படியே நிப்பாட்டி ஆர்மி ஆஃபீஸர்லாம் இறங்கி
அவங்களோட வண்டியில் போகிறாங்க. இந்தியன் ரயில்வேஸ்க்கும் அது கொடுக்குற சர்வீஸுக்கும் லிமிட்டே கிடையாதுங்க. இந்தியன் ரயில்வேஸ்க்கு வானம்தான் எல்லை. உள்ளே வந்து சாப்பாடு டெலிவரி ஆர்மி ஆஃபீஸஸ்க்கு. பூங்காற்று மெய் பேச போறையோ. இந்த பாலைவனத்துக்கு நடுவில் அவங்களோட சர்வீஸுங்க. ஜெயஹிந்த். மூச்சோடவே ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்கு இந்த வண்டியில். எப்படி தான் இந்த மக்கள்லாம் டெய்லி இந்த ரூட்டில் போயிட்டு வராங்கன்னு தெரியல. ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஹோட்டலேருந்து ஏகப்பட்ட மண் உள்ளே வருதுங்க. அப்படியே இங்கே பாருங்க, ஒரு மாதிரி புகமூட்டமாக தான் இருக்குது கோச்சு. அவ்வளோ மண். டெசர்ட்டில் இந்த அளவுக்கு ஸ்பீடில் ஒரு ட்ரெயின் போகிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அந்த அளவுக்கு மண் அப்படியே வாரி தெரிக்குது உள்ள. பயங்கரமாக இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ். இது லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸு. நான் போன ட்ரெயின் ஜேர்னிலேயே இது வந்து த பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ மண்ணுடா எங்கே பார்த்தாலும். ரொம்ப நேரமாக ட்ரெயின் இங்கே நின்றுந்துதுங்க. சரி, நானும் ஏதோ சிக்னலுக்காக நிற்குதுன்னு பார்த்தா இது ஸ்டேஷனா. ஸ்டேஷனை காட்டுறேன் பாருங்கள். ஸ்டேஷனே கண்ணுக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் இருக்குது. ப்ராப்பர் பாலைவனத்துக்கு நடுவில் ஒரு குட்டி ஒரே ஒரு போர்டை வச்சு ஒரு ஸ்டேஷனுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக பில்டிங் ஒளிஞ்சு கிடக்கு பார்த்தீங்களா, அதான் புக்கிங் இடம். வேற மாதிரி இருக்குது. நம்ம பார்க்குற இந்தியன் ரயில்வேஸ் வேறு, இங்கே இருக்கிற இந்தியன் ரயில்வேஸ் வேறங்க. பாருங்கள், ரெண்டே ரெண்டு ஆட்டோ மட்டும் வந்திருக்கு இங்கே பக்கத்தில் இருக்க கிராமத்துக்கு அப்படியே மக்களை கூட்டு போகிறதுக்காக. இப்போ நம்ம வண்டியில் நம்ம மட்டும்தான் இருக்கோம். எல்லோரும் அப்படியே இறங்கிட்டாங்க. ஏன்னா பார்டர் பக்கத்தில் அவ்வளோ பெருசாக ஊர் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரில. இதுக்கு முன்னாடி எல்லோரும் அப்படியே இறங்கிட்டாங்க ஒரு ஒரு ஸ்டேஷன். இப்போ நம்ம மட்டும் ஜாலியாக நம்ம கோச்சில் தனியாக போயிட்டுருக்கோம். பாப்போம் ஒன்று நம்மளுக்கு என்னென்ன வச்சிருக்கு இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஏதாவது இன்டீரியர் வில்லேஜ் போய் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. பார்க்கலாம். உங்களுக்கு இப்போ ஒரு டவுட் வரலாம், நம்மளோட ட்ரெயினே பாகிஸ்தானுக்குள்ள வரைக்கும் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதாங்க கிடையாது. நம்ம ட்ரெயின் 0 point அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்குங்க, அது வரைக்கும் நம்ம ட்ரெயின் போகும். அதாவது இந்தியன் ரயில்வேஸ் போகும். அதுக்கப்புறம் உள்ளே வந்து பாகிஸ்தான் ரயில்வேஸ் அவங்களோட 0 point கராச்சி வரைக்கும் கூட்டு போகும். இந்த தார் எக்ஸ்பிரஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வண்டி நம்பர் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 88 9 அப்படின்னு இருந்துச்சு. பாகிஸ்தானோட வண்டி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 406 அப்படின்னு இருந்தது. லாஸ்ட் ஸ்டேஷன் பிஃபோர் முனாபாவ் கிராஸ் பண்ணுறவங்க ஜெய் சிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஷனு கிராஸ் பண்ணிட்டு அடுத்த 110 kilometers நம்ம இந்தியா பார்டர் ரீச் ஆகிடுவோம். தட் இஸ் முனாபாவ். போக போக டெரெயின் ரொம்ப பயங்கரமாக மாறிட்டு இருக்குங்க. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அப்படியே ஃப்ளாட்டு பாலைவனமாக இருக்குது. இந்த இடத்துல இந்தியன் கவர்மெண்ட் ரோட்ஸ் வந்து நல்லா பெருசாக போட்டிருக்காங்க. இது பார்டர், இது வழியாக நீங்கள் வந்து பை ரோடாகவும் உள்ளே போகலாம், பை ட்ரெயினாகவும் உள்ளே போகலாம். இது நம்ம வாகா பார்டர் மாதிரி. இதுவும் இந்தியாவோட ஒன் ஆஃப் த முக்கியமான ஒரு பார்டருங்க. இப்போ நம்ம முனாபாவிலேருந்து 1.5 kilometers முன்னாடி போனோம்னா 0 point அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வருமா, அதுதான் நம்மளுக்கு ஃபைனல் பாயிண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்கும். பட் அதுக்கெலாம் நம்மளுக்கு போகிறதுக்கு வந்து அலவுட் இருக்குமா, பர்மிஷன் இருக்குமா அப்படின்லாம் தெரியல. எல்லாமே நம்ம இறங்கி பானா தான் தெரியும். முனாபா வந்து சேர்ந்தாச்சுங்க இந்தியாஸ் லாஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. ஃபுல்லாக இந்த இமிக்ரேஷன் ப்ராசஸ் பண்ணுற இடம்லாம் இருக்கும். இந்த ட்ராக் அப்படியே முடியாது, அப்படியே பாகிஸ்தான் உள்ளேயும் போகும். இதாங்க மக்களே நான் சொன்ன இடம். தார் எக்ஸ்பிரஸ் அப்படியே உள்ளே வருவோங்க. நம்ம இந்த பிளாட்ஃபார்முக்கு வந்திருக்கோம், பிளாட்ஃபார்ம் நம்பர் 1. பட் தார் எக்ஸ்பிரஸ் அப்படியே அந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே போயிடும். கம்ப்ளீட்டாக இது ஒரு சீல்டு ஏரியாவாக இருக்குங்க. உள்ளே போயிட்டு ஃபுல்லாக செக்கிங், இமிக்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே பண்ணிவிட்டு அப்படியே ட்ரெயின் வந்து பாகிஸ்தானுக்குள்ளார என்ட்ரி ஆகிடும். இது ஒரு பயங்கர ஸ்பெஷலான ஒரு விஷயம். நீங்கள் எந்த இடத்துலையுமே இந்த மாதிரி பார்க்க முடியாது. ஒன்று வாகா பார்டரில் பார்க்கலாம், அடுத்தது இந்த மாதிரி இடத்துல பார்க்க முடியும். இங்கே ரெண்டு இடத்த தவிர வேறு எங்கேயுமே உங்களால் பார்க்க முடியாது இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை. இது தாங்க இந்தியா பாகிஸ்தானோட உறவு. ஜெயந்த். அதை தவிர சொல்ல வேற வார்த்தைகள் இல்லை. இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டு ட்ரெயின் அண்டு ஒஸ்ட்டு ட்ரெயினில் நான் ட்ராவல் பண்ணதே இல்லை. முடி உடம்பு மாயின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் மண்ணு, கீழெல்லாம் மண்ணு. டெசர்ட்டில் ட்ரெயின் ஜேர்னி பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இப்போ நம்மளே கரெக்டாக 50 நிமிஷம் தாங்க இருக்குது டைமு. வெளில போய் விசாரிப்போம் என்னென்ன பார்க்க முடியும்னு சொல்லிட்டு. தெரியல எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு. ஏன்னா நம்மளுக்கு இந்த ட்ரெயின் திரும்ப 10:30 இங்கேருந்து கிளம்பும். இதை தவிர வேறு ஆப்ஷன் எதாவது இருக்கா இங்கேருந்து வெளில போகிறதுக்குன்னு தெரியாது. செம கன்ஃபியூஸாக இருக்கேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதில் இறங்குறது எவ்வளோ கஷ்டம்னு பாருங்களேன். இந்த மாதிரி நான் இது வரைக்கும் இறங்கினதே இல்லைங்க. எப்பட்ற இறங்குறது இதில் ஆத்தாடி பயங்கரமாக இருக்குங்க. குதிக்க தான் வேணும் போல். வா,
என்ன மாதிரி இருக்குது பாருங்க ஹைட்டு. இதில் தான் எல்லோரும் இங்கே ஏறுறாங்க இறங்குறாங்க, சான்ஸே இல்லைங்க இது.